மாநாடு ப்ரோ. கன்ஃபார்மா விசுவாசத்தை அப்படியே ஒரு காப்பி அடிச்சு லைட்டா பூசி முழுகுன மாதிரி தான் இருக்கும். அண்ணாத்த மாநாடு தான் தலைவர் மேட். அண்ணாத்த ப்ரோ. அண்ணாத்த தான் தலைவர் தான் போய் மாசு. நம்ம பிடிச்ச தலைவர் தளபதி தான். அண்ணாத்த யாரோ போல இருப்பான், யாரை பார்த்தாலும் சிரிப்பான், உள்ளுக்குள்ள துக்கம் வெளியே சொன்னால் வைக்கும். சின்ன வயசுலேருந்தே ரஜினி சார் ஃபேனு. அது இப்போ அருணாச்சலம் மாதிரி புதுசாக ஒரு வேட்டி சட்டை அந்த காம்போவில் பார்க்கும்போது இன்னும் பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. பட் எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக்கே வந்து ஃபேன் பேஸாக என்னை வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ பார்ப்போம் படம் எப்படி வரும். நம்பிக்கை இல்லை இருந்தாலும் ரஜினிக்காக பெருசாக அதில் உடன்பாடு இல்லை. அவர் வந்து கே.எஸ். ரவிக்குமார் அளவுக்கோ இல்லை ஹரி அளவுக்கோ ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கமர்ஷியல் டைரக்டராக எனக்கு படலை. பட் ஆனால் ரஜினி சாருக்காக தான், வேறு எதுவுமே கிடையாது. கன்ஃபார்மாக விசுவாசத்தை அப்படியே ஒரு காப்பி அடித்து லைட்டாக பூசி முழுகின மாதிரி தான் இருக்கும். பட் அதில் பொண்ணு இதில் தங்கச்சி அப்படிங்கிறது தான் வித்தியாசமாக இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக வித்தியாசம் இருக்குமான்னு கேட்டால் தெரில. எல்லா ரேஞ்சுக்கு ஏதாவது ஒன்று அடிச்சிருவார்னு நினச்சேன். ஆனால் அந்தளவுக்கு இல்லை பாட்டு. அட்லீஸ்ட் தேவா போட்டிருந்தாலும் நல்லாயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்கணும் பாட்டு. தர்பார் ரேஞ்சுக்கோ பேட்டை ரேஞ்சுக்கோ இல்லை பாட்டு. லுக்கு பயங்கரமாக இருக்குதுங்க. அருணாச்சலத்துக்கு அப்புறம் இப்போ தான் வேட்டி சட்டையில் வர்றாரு. இந்த படைப்பாளர் கூட அந்தளவுக்கு வரல. இல்லை வேறு லெவலில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு கழுத்தில் ருத்ராட்சை அந்த இதெல்லாம் ஒரு இதாக இருக்குது. லுக்கு பயங்கரமாக இருக்குது. அண்ணாத்த தலை எப்போவுமே நம்ம ரஜினிகாந்த் தானே ப்ரோ ஃபேமஸு. அவருக்காண்டி எப்போவுமே பார்ப்பேன் நான். ஆப்வியஸாக நல்லா தான் இருக்கும், எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆ இருக்கும் சார். நம்ம ரஜினி சார் வேறு நடிக்கிறாங்க. ஆப்வியஸாக இதை விட விஸ்வாசிட்டே எதிர்பார்க்கலாம். விஸ்வாசத்தை விடையும் நல்லாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம். நல்லா தான் இருக்கும் ப்ரோ விமான் மியூசிக்கு. நான் வந்து பார்ப்போம் படம் வந்த பிறகு பார்ப்போம். ஆ எஸ்டிஆர் பண்ணுறாரு, அதுக்காண்டி செம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்ப்போம் படம் வந்த பிறகு பார்க்கணும். ஆ வெங்கட் பிரபு அல்டிமேட்டு பிரேம்ஜி வேறு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் ப்ரோ. அண்ணாத்த மாநாடு தான் தலை எப்பவுமே சிம்பு எனக்கு பிடிக்கும். ஃப்ராங்காக பேசுவார் தலைவர், அதனால் ஆ கண்டிப்பாக கொடுப்பார். அவர் ஃபஸ்ட்டு எப்பவுமே வெயிட்டாக தான் இருந்தார். இப்போ கம்மி பண்ணி மறுபடியும் பழைய மாதம் காட்டுறாரு. கண்டிப்பாக வருவார் அவர். அவர் எப்பவுமே கெத்து தான், தலை வச்செடுப்பார் எப்பவுமே. அதனால் அவர் பிடிக்கும் எனக்கு. அவர் எப்பவுமே பிஜிஎம் கிங்கு தான், என்றைக்கும் அவர் டாப் லிஸ்ட். அண்ணாத்த தலைவர் எப்பவுமே மாசு தான். அவருக்கும் போகலாம், ஆனால் சிம்பு கம்பேக்கு வெயிட்டாக காட்டுறாரு, அதனால் அவர்கிட்ட போவோம். சிம்பு கண்ணா நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். மெயின் பார்த்தா தான் தெரியும் எல்லாம். இவன் எப்பவுமே கிங்கு. அவர் இமானா? இமான் வந்து சுமார் தான். அவர் இப்போ தீம் மட்டும் அண்ணாத்த தீம் நல்லா போட்டுக்கிறாரு, பார்க்கலாம் எப்படி இருக்கு அவுட்லுக்கு. மாநாடு தான். மாநாடு ப்ரோ. ஏன்னா இது சிம்பு வந்து கம்பேக் கொடுக்குறாருல ப்ரோ, அதனால் சிம்புன்றது நிறையா இருக்குது ப்ரோ. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஈஸ்வரனில் பார்த்தோம் ரொம்ப எதிர்பார்த்தோம், ஒன்றும் இது கொடுக்கல. இது வந்து மாநாடு வந்து டைரக்ட் வந்து வெங்கட் பிரபு இருக்காப்புல, அது நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். அது படம் வந்தால் தான் இப்போ தெரியும். அண்ணாத்த அவ்வளோது இல்லை, சித்த சிவா தான் எடுக்கிறாப்புல. அது என்னன்னு தெரில. அது ரெண்டு படம் தான் நல்லா இருந்துச்சு, ஒரு படம் இல்லையே. அண்ணாத்தையா அப்படி சொல்ல கிராமத்து லுக் மாதிரி தான் ப்ரோ இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மாநாடு தான் ப்ரோ. அண்ணாத்த தான் தலைவர் ஸ்டைலு. அது ரொம்ப எப்பவுமே எங்கே இருக்கார், கெத்தாக இருக்கும். ஸோ எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்பயும் போல் நல்லா தான் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், சூப்பராக தான் இருக்கும். ஸோ விஸ்வாசம் கூட இன்னும் நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும். விஸ்வாசம் சூப்பர் தான், ஆனால் இன்னும் எதிர்பார்க்கலாம். அதில் விஸ்வாசம் வந்து இம்மானோட மியூசிக் நல்லா இருந்திருக்கும் ப்ரோ, சூப்பராக இருக்கும். மாநாடு மாநாடை விட நமக்கு அண்ணாத்த தான் பெஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்கிறேன். உடம்பு குறைச்சிருக்காதுல, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். வெங்கட் பிரபு பழைய மாதிரி இல்லாமல் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இருக்க சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக ப்ரோ. அதுக்காக தான் எல்லாமே எஃபர்ட் போட்டிருக்காங்க. வந்தால் நல்லாயிருக்கும். நமக்கு எப்போவுமே அண்ணாத்த ஃபஸ்ட்டு தலைவர், அதுக்கப்புறம் தான் எல்லாமே வரும். அண்ணாத்த பிகாஸ் தலைவர் படம், அதனால தான் தலைவரோட மாஸ் சீன்ஸ் தான் அதிகமாக. மோஸ்ட்லி நல்லா நடிச்சிருப்பார். அவர் டிமாண்ட் மியூசிக் சொல்லவே தேவையில்ல, நல்லா பண்ணியிருப்பார். மாநாடுக்கு வெயிட்டிங் தான் ப்ரோ. சிம்பு படத்தும் வெயிட்டிங் தான், அவ்வளோ இல்லை ப்ரோ. தலைவரை எதிர்பார்க்கும் போது அவரெல்லாம் ஓரளவுக்கு தான். தலைவர் தான் போய் மாஸு. எனக்கு பிடிச்ச தலைவர் தளபதி தான். ஸ்டைலிஷ் தான் தலைவர் ஸ்டைலு, டான்ஸு எல்லாமே. தலைவர் நல்லா தான் இருக்கும். எப்பயும் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். தலைவரையா அவர் எப்போ எங்கே தான் இருப்பார், அதான் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அவர் ஸ்டைலிஷை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அதுவும் பிடிக்கும் சிம்பு. அவரும் ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் எல்லாம் பிடிக்கும். அவர் டான்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சிம்பு ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஸ்டைலிஷ் அவர் டான்ஸ் ஆடணும், அவ்வளோதான் என்னோட ஆசை. அவ்வளோதான் இதை பார்த்துட்டு இந்த படம் பார்த்துட்டு அண்ணாத்த ஃபஸ்ட்டு பார்த்துட்டு செகண்டு சிம்பு படம் பார்த்துருவோம். அவ்வளோ கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். அவர் பழைய டான்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். நான் அவர் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அவர் பத்து வருஷம்னா எப்படி டான்ஸ் ஆடுறாரோ அதே மாதிரி திரும்ப டான்ஸ் ஆடணும். அவ்வளோ குறைக்கும், டான்ஸ்க்காக தான் குறிப்பார். அவர் டான்ஸ் நான் வெயிட் பண்ணுறேன், அவ்வளோதான். மாநாடில் வந்து வெங்கட் பிரபு மட்டும்தான் எதிர்பார்க்கறது. அவர் என்ன தான் இங்கிலீஷ்லேருந்து சுட்டாலும் உண்மையை ஒத்துக்குவார். நான் அங்கேருந்தான் எடுத்தேன், உங்களுக்காக தான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவார். அதுவும் கண்டிப்பாக ஒரு ட்ரீட் இருக்கும். நான் வந்து ஹாப்பி டெத் டே அந்த படம் பார்த்துருக்கேன், அது பயங்கரமாக போகும். அது மாதிரி அப்படியே எடுத்திருந்தாங்களே படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும்.
அதான் அந்த டைம் லூப் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவங்க கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அது சூப்பர் நாட், அந்த நாட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகும், கண்டிப்பாக இருக்கும், வாய்ப்பு இருக்குது, நிறையா இருக்குது. அவர் ட்ரெய்லரோட அவர் அந்த சீனை உடம்பு குறைச்சி அந்த மாதிரி பண்ணுறப்போ ஒரு ஆக்ஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. முன்னாடி பழைய எப்படி தானே சிம்பு எப்படி இருப்பாரோ அதே மாதிரி வேறு லெவலில் இருக்கும். எனக்கு ரஜினியோட ரஜினி பிடிக்கும். எனக்கு ஃபஸ்ட் டைம் சூப்பர் ஸ்டார் ஃபேன் தான் நம்மலாம், அதுக்கப்புறம் விஜய் ஃபேன். ஆனால் இதுக்கப்புறம் சிம்பு தான் வேறு லெவலில் இருக்க மாதிரி தெரியுது ப்ரோ. ஒரு சமயம் யோசிப்பார் ப்ரோ, ட்விஸ்ட்லாம் வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இதிலே எவ்வளோ ட்விஸ்ட் இருக்குன்னு தெரியல, அதான் ஆர்வமாக வெயிட் பண்ணிருக்கிறோம் ப்ரோ. ப்ரோ இவன்லாம் வேறு லெவலில் வச்சிக்கவே முடியாது, அவர்லாம் சும்மாவே அப்படி போடுவார். இதில் வேறு வெங்கட்பூர் கூட சேர்ந்தால் அவள் தான் மங்காத்தா மாதிரி வேறு என்ன மாதிரி இது மியூசிக்கோ அதோட பங்கமாக இருக்கும். சிறுத்தை சிவா அதில் என்ன சொல்ல தெரில, ஆனால் படம் அவரும் இந்த இது இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு, சாங்கு ஒரு சிங்கு இது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுவும் வேறு லெவலில் இருக்குது பாப்பா. ஆனால் எனக்கு என்னமோ மாநாடு ஹிட் ஆகிடுன்னு தோணுது ப்ரோ. இவன் மியூசிக்கும் சும்மாவே செம்மையாக இருக்கும் ப்ரோ. அவரும் சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. இதில் இவர் கூட சேர்ந்து சிறுத்தை சிவா கூட சேர்ந்தது புதுசாக இருக்குது, பார்ப்போம் நம்ம எப்படி இருக்கு. அவர் சும்மா சார், அவர் நடந்து வந்தாவே போதுமே சார், அது மாதிரி தான் அவர். தலைவர் ருக்கெல்லாம் நம்ம எதுவுமே ஜட்ஜே பண்ண முடியாது, அவன் வேறு லெவல் சார் அவர்.